இந்த செய்முறையிலேருந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நில மின்சாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையெல்லாம் ஒரு பழைய பிளாஸ்டிக் கோணி தான். இந்த பிளாஸ்டிக் கோணிலேருந்து ஒரு 30-40 ஒரு அடி நீள இழைகள், பிளாஸ்டிக் இழைகளை நாம கட் பண்ணி வச்சுக்க போறோம். அது எல்லாத்தையும் ஒரு முனையில சேர்த்து முடிச்சு வச்சுக்கலாம். இந்த இழைகளை கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம விறுவிறுன்னு கையால தேய்க்கும் போது என்ன ஆகுது பாருங்க, ஒரே மாதிரியான மின்மம் உருவாகி அது விலக்கிடுது. ஏன்னா ஒரே மாதிரியான மின்மம் ரிப்பல் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதே நம்ம கையை கொண்டு கிட்ட கொண்டு போகும்போது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. சேம் சார்ஜஸ் ரிப்பல், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட். இங்க பாத்தீங்களா, ரிப்பல்ஷன் விலக்கிறதுனால எவ்வளவு தூரம் விலகி நிக்குதுன்னு, இந்த ரிப்பல்ஷன் ஆனது ரொம்ப நேரத்துக்கு அதுலயே தங்கி இருக்கும். ஆனா மழைக்காலங்கள்ல கொஞ்சம் டிஸ்சார்ஜ் அதிகமாகும். நம்ம சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா நம்ம கையால அது பிடிச்சாலே போதும். எப்படி டிஸ்சார்ஜ் ஆகி மினிமம் எல்லாம் போயிடுச்சு பாத்தீங்களா, மீண்டும் இது சரசரன்னு தேய்க்கலாம். மீண்டும் ஒரே மாதிரியான மின்மம் உருவாகி விலகுதல் ரிப்பல்ஷன் ஏற்படுது பாத்தீங்களா.